நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த அமைப்பே உருவெடுத்தது என்பது தெள்ள தெளிவாக விளங்குகிறது. ஹெட்கேவரை பொறுத்தவரை அவர் மூளை பலம் என்பதை விட உடல் பலத்திலேதான் நம்பிக்கை கொண்டிருந்தவர். குத்து விளையாட்டுகளும் குஸ்தியும் தெரிந்த இந்த உடல் கட்டுமிக்க மனிதர் ஒரு சிந்தனையாளராக விளங்கினார் என்று என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் RSS வெளியீடுகள் எல்லாம் இல்லாத பெருமை சுமைகளை எல்லாம் இந்த மனிதரின் தலைமீது தூக்கி வைத்து இவரை ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளராக ஒரு சாக்ரட்டிஸாக சித்தரித்து காட்டுகின்றன. ஆனால் அவைகள் உண்மை கலப்பில்லாத பொய்கள், புனையப்பட்ட புனைந்துரைகள், புழுகு மூட்டைகள் என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொண்டு நம்மால் விளக்க முடியும். ஹெட்கேவர் அந்த காலத்தில் குறிப்பிடத்தக்க புரட்சியாளர்களில் ஒருவர். கல்கத்தாவில் மாணவராக இருந்த போதே புரட்சிக்கார அமைப்புகளில் பங்கு கொண்டவர். அதற்கு பிறகும் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமான உறுப்பினர் என்று RSS காரர்கள் கூறுகிறார்கள். நாக்பூர் நீதிமன்றத்தில் தேவரஸ் ராஜேந்திர சிங் ஆகியோர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் 8வது பாராவைத்தான் மேலே சொன்னேன். கல்கத்தாவில் எந்த புரட்சி இயக்கத்தில் என்ன பங்கேற்றார் என்பதற்கு எந்த ஆதாரமும் சொல்லப்படவில்லை. இவர் காங்கிரஸ் கட்சியிலே தீவிரமாக பங்கு கொண்டார் என்ற வாதத்திலும் நேர்மை இல்லை, நாணயம் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். தன்னுடைய தலைவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று தொண்டர்கள் துடிப்பதில் நியாயம் இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவில்லை. அதற்காக இல்லாத கற்பனைகளை எல்லாம் ஏற்றிச் சொல்லி பெருமை சேர்க்க வேண்டும் என்று பொய்யை கடைந்தடித்த அநாகரிகம் மட்டுமல்ல, அறிவு நாணயமற்ற செயல். இவருக்கு குருவாக இருந்து இவரை உயர்த்திவிட்டவர் டாக்டர் மூஞ்சி. ஆனால் RSS வெளியீடுகளில் ஹெட்கேவருக்கு இவர் மெய் பாதுகாவலராக இருந்தார் என்று எழுதுகிறார்கள். இவருக்கு இந்து ராஷ்டிரம் என்ற தத்துவத்தை எடுத்துச் சொன்ன வீர சவர்கார் பற்றி இவர்கள் வெளியீடுகளில் எந்த குறிப்பும் தரப்படவில்லை. வாய்பரமானந்த் என்பவர்தான் வட இந்தியாவில் குறிப்பாக சிந்த், பஞ்சாப், டில்லி பகுதிகளில் இந்த RSS-ஐ வளர்த்தவர். அந்த பாய் பரமானந்த் ஆனால் எல்லா இடங்களிலும் குருஜியின் செல்வாக்கால் தான் வளர்ந்தது என்பதை காட்டுவதற்காக இவரின் பெயரையே இருட்டடிப்பு செய்துவிட்டார்கள் RSS காரர்கள். ஹெட்கேவர் நூலகங்களில் படித்தார், சிந்தித்தார் என்பதற்கு ஆதாரங்களே இல்லை. வைதீக பார்ப்பனர் பரம்பரையில் வந்த அவருக்கு பார்ப்பன வர்ணாசிரம வெறித்தனத்தை வன்முறை மூலம் பரப்பிட வேண்டும் என்ற துடிப்பு இருந்திருக்கிறதே தவிர சிந்தனை வளம் இருந்ததாக தெரியவில்லை. இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர்களையே உறுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அதன் வெளிப்பாடுகளை அவர்கள் நூல் முழுவதும் காண முடிகிறது. அவர்களின் நூல் முழுவதும் அந்த வெளிப்பாடுகளின் உணர்ச்சி பழம்புகளை நாம் காணலாம். தேசபக்தர், தேசபக்தர் என்று இவர்கள் விடாமல் எழுதி வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? இவர் புரட்சி இயக்கங்களில் பங்கு கொண்டார் என்பதை கூட ஹெட்கேவர் மறைவுக்கு பிறகு 1947 ஆண்டுகளுக்கு பிறகுதான் RSS வெளியீடுகளில் வெளியிடுகிறார்கள். இதில் உண்மை இருந்தால் ஏன் இவ்வளவு காலம் தாழ்ந்து வெளியிட வேண்டும்? இல்லாத ஒரு பெருமையை இவர்கள் சேர்க்க துடிப்பதன் ரகசியம் என்ன? காந்தியரோடு நெருங்கி பழகியவர், காந்தியரின் பாராட்டை பெற்றவர் என்று இல்லாத கதைகளை ஏன் ஏற்றி புனைய வேண்டும்? எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்களுக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மைதான். சூழ்நிலைகளால் மேலே வந்துவிட்ட ஒரு சித்பவன் அடியால் பார்ப்பனருக்கு தத்துவ தலைவர் என்று அங்கீகாரம் தர துடித்தார்கள். இதேபோல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை இவர் சந்தித்தார் என்றும் பெருமைப்படுகிறார்கள். அதன் உண்மை என்ன தெரியுமா? ஹெட்கேவரின் அதிகாரப்பூர்வமான சுயசரிதியை எழுதிய ஃபிஷிக்கர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஹெட்கேவருக்கும் ஏற்பட்ட சந்திப்பு பற்றி எவ்வாறு குறிப்பிடுகிறார் தெரியுமா? இதோ 1928 ஹெட்கேவர் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு போயிருந்தார். அப்போது சுபாஷ் சந்திர போஸை சந்தித்தார். அவருடன் 3.5 மணி நேரம் விவாதித்தார். இந்த சந்திப்பு பற்றி டாக்டர் ஜி அவர்களே, ஹெட்கேவர் அவர்களே, 9 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரிவித்தார். அந்த காலத்தில் சுபாஷ் சந்திர போஸ் கல்கத்தாவின் மேயர். முதலில் டாக்டர் ஜிக்கு, அதாவது ஹெட்கேவருக்கு, 3 நிமிடம்தான் சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கினாராம். ஆனால் பேச்சு வேறு பக்கம் திசை திரும்பி அந்த 2 தேசபக்தர்களும் 3.5 மணி நேரம் விவாதித்தனர். அப்போது இந்து ராஷ்டிரம் என்ற கொள்கையை நான் வரவேற்கிறேன், ஆனால் இந்து சமூகம் என்பது ஏறத்தாழ செத்துவிட்டது, எனவே அந்த அடிப்படையில் மீண்டும் செயல்பட முடியும் என்று நான் நம்பவில்லை என்று போஸ் கூறினாராம். இவ்வாறு ஹெட்கேவரின் அதிகாரப்பூர்வ சுயசரிதியில் பக்கம் 58-59 எழுதப்பட்டிருக்கிறது. RSS-இன் மற்றொரு வெளியீடான த மேன் அண்ட் இஸ் மிஷன் என்ற நூலில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? இந்து ராஷ்டிரம் அமைக்கும் உங்கள் பணியினால் மட்டுமே இந்த நாட்டை உயிர்விக்க முடியும் என்று சுபாஷ் சந்திர போஸ் ஹெட்கேவரிடம் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டுமே முரண்பட்டு கிடக்கிறது. அதற்கு பிறகு சுபாஷ்
ஒரு கைதியாக வாரதா வழியாக கல்கத்தாவுக்கு ரயிலில் கொண்டு போகப்படுகிறார். அது ஒரு விஜயதசமி நாள். ரயில் கைகாட்டிக்காக தண்டவாளத்தில் நிற்கும் பொழுது RSS ஊர்வலம் போவதை பார்த்து நேதாஜி மகிழ்ச்சி அடைந்தார் என்று பிஷிக்கர் தமது நூலில் எழுதுகிறார். அதற்கும் பிறகு 1931 ஹெட்கேவரை சந்திக்க போஸ் முயன்றதாகவும், ஹெட்கேவர் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்ததால் சந்திக்க இயலவில்லை என்றும், இரண்டு பேரும் சேர்ந்திருந்தால் நாடு எப்படியோ மாறியிருக்கும் என்று பிஷிக்கர் எழுதுகிறார். ஆனால் RSS-இன் முதல் செயலாளர் GM ஹட்டர் இது பற்றி எழுதியிருப்பதோ இன்னொரு விதம். இந்த ஹட்டர்தான் போஸ் சார்பில் ஹெட்கேவரிடம் தூது போனவர். நாசிக்கில் நான் ஹெட்கேவரை சந்தித்த போது சில இளைஞர்களோடு ஜோக் அடித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார். நேதாஜி போஸ் உங்களை சந்தித்து பேச துடித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னபோது அதற்கு சம்மதிக்க ஹெட்கேவர் மறுத்துவிட்டார். என்னால் பேசவே முடியாது, அந்த அளவுக்கு உடல்நலம் சரியில்லை என்றார். நான் வெளியே வந்த பிறகு மீண்டும் அந்த இளைஞர்களை கூட்டி வைத்துக் கொண்டு ஜோக் அடித்துக் கொண்டு கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் என்று GM ஹட்டர் எழுதுகிறார். ஆதாரம் இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி, அக்டோபர் 7, 1979 பிறவி. நாம் மேலே எடுத்துக்காட்டிய மூன்று பேரும் RSS காரர்கள்தான். அந்த நூல்களும் RSS அங்கீகாரம் பெற்ற நூல்கள்தான். ஒருவர் இந்து ராஷ்டிரத்தை நேதாஜி ஏற்றுக்கொண்டார் என்று எழுதுகிறார். இன்னொருவரோ இந்து சமூகம் செத்துவிட்டது, இது நடக்காத காரியம் என்று சொன்னதாக எழுதுகிறார். ஒருவர் நிமோனியா காய்ச்சலால் அவதிப்பட்ட ஹெட்கேவர் போஸை சந்திக்கவே முடியவில்லை என்று எழுதுகிறார். இன்னொருவர் இளைஞர்களோடு இருந்து மகிழ்ந்து கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தவர் வேண்டுமென்றே உடல்நலம் இல்லை என்று கூறி சந்திக்க மறுத்துவிட்டது போல் எழுதுகிறார். ஹெட்கேவரே தாம் நேதாஜியை சந்தித்த செய்தியை 9 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு குழப்பங்களும் முரண்பாடுகளும் ஏன் குவிந்து கிடக்கின்றன? ஒரு தேசிய தலைவரை சந்தித்த ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு பிரபலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்? தாமதப்படுத்தப்பட்டதன் காரணம் என்ன? வரலாற்று உண்மைகள் நூலுக்கு ஒரு விதமாக இப்படியா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியுமானால், RSS பிரச்சார பீரங்கிகள் தங்கள் கற்பனையை பயன்படுத்தி தங்கள் குருஜிக்கு மரியாதை தேடித்தர போய் அது நூலுக்கு ஒரு விதமாய் முரண்பட்டு கிடக்கிறது என்பதுதானே இதிலிருந்து விளங்கும் உண்மை. TR கோயல் என்ற பிரபல பத்திரிகையாளர் RSS என்ற தனது நூலில் ஹெட்கேவர் அறிவுத்திறன் பற்றி கீழ்கண்டவாறு எழுதுகிறார். ஹெட்கேவரின் சருத்திர அறிவு பள்ளி மாணவனின் சருத்திர அறிவை தாண்டியது இல்லை. சிவாஜியை பற்றிய சருத்திர கதைகள் தான் அவருக்கு தெரியும். ராமசருதியை தாண்டி அவர் இலக்கிய அறிவு சென்றதில்லை. மிகப்பெரிய கருத்து விவாதங்களை சிந்தனையாளர்களுடன் நடத்தினார் என்பதற்கு எந்த சான்றும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் பக்கம் 55-56. RSS ஆரம்பித்தவுடன் இளைஞர்களை இதற்கு இழுக்க வேண்டும் என்பதுதான் ஹெட்கேவரின் நோக்கமாக இருந்தது. குறிப்பாக பள்ளிக்கூடம் போகும் 12 முதல் 15 வயது பையன்களாகவே சேர்த்தார். அதிலே சேர்க்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான். குறுகிய காலத்திலேயே உடல் பயிற்சிகள் துவங்கப்பட்டன. உடல் பயிற்சி நடத்துவதற்கான இடமும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நாக்பூரில் பயன்படுத்தப்படாமல் பொட்டை வெளியாய் கிடந்த ஒரு இடத்தை ஆக்கிரமித்து மைதானத்தை உருவாக்கினார்கள். அந்த இடத்திலேதான் RSS அமைப்பின் இன்றைய தலைமை அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் துவங்கிய உடற்பயிற்சி தான் அவர்களின் முதல் சாகா. ராணுவ பயிற்சி போல் இவர்களுக்கு பயிற்சிகள் தரப்பட்டன. சிவாஜி இந்து தர்மத்துக்காக எப்படி போராடினார் என்பதையே திருப்பி திருப்பி சொல்லி தந்தார்கள். இப்படியாக இந்த அமைப்பு படிப்படியாக வளர்ந்தது. அதுவரை பெயர் சூட்டப்படாத அமைப்பாகவே அது இருந்தது. பெயர் சூட்டப்படுவதற்கு முன்பே உடற்பயிற்சி துவங்கப்பட்டு விட்டன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். 1926 அதாவது துவங்கி ஓராண்டுக்கு பிறகு பெயர் சூட்டுவது பற்றிய பிரச்சனை வந்தது. பாபா ராவ் சவர்கர் இந்து சுயம் சேவக் சங் என்று பெயரிட்டார். 1921 அகமதாபாத் காங்கிரஸ் மாநாட்டிலே இந்த பெயரில் ஒரு அமைப்பு துவங்கப்பட்டது. அதே பெயரை சூட்டலாம் என்று சவர்கார் கூற ஹெட்கேவர் அதை மறுத்து ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் RSS என்ற பெயரை சூட்டுகிறார். ஒரு ராம நவமி தினத்தில்தான் இந்த பெயர் சூட்டல் நடந்தது. இந்தியிலும் மராத்திய மொழியிலும் ஒரு பிரார்த்தனை பாடல்களை தயாரிக்கிறார்கள். ஒவ்வொரு ஷாகா முடிவின் போதும் இதை பாட வேண்டும். ராஷ்டிர குரு சாம்ராத் ராம்தாஸ் கி ஜே, பாரத மாதா கி ஜே என்று அந்த பாடல்கள் முடிவடையும். சாம்ராத் ராம்தாஸ் என்பவர் சிவாஜியின் பார்ப்பன குரு, சத்ரபதி சிவாஜியின் பார்ப்பன குரு. அவர்கள் தயாரித்திருந்த கொடி சிவாஜி பயன்படுத்திய கொடி. அவர்கள் குருவாக கொண்டது சிவாஜியை. இந்த அணியில் சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் தான். எனவே பிரிட்டிஷாரிடமிருந்து மீண்டும் மராட்டிய பேஷ்வா பார்ப்பனர்கள் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கத்திலே இந்த அமைப்பு துவங்கப்பட்டது.